गजाननम भूतगणातिशेवितं कपित्तजं भूतपरक्षारपक्षतं उमासुतं शोकविनाशकारणं नमामि नमामि विघ्नेश्वर विघ्नेश्वर पादपंकजं वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலா ரத்ன மகேஷே. நிறைய பேர் மூகாம்பிகை வகுப்பில் நிறைய புக் பண்ணியிருக்கீங்க. 15 மணி நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா? ஆமாம், நிச்சயமாக. நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், நம்மளுக்கு நிறைய விஷயங்கள், ஆன்மீக தகவலை பற்றி எத்தனையோ நம்ம முயற்சி பண்ணி பல காரியங்களில் தோல்வி அடையிறது. நாலு நாள் நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுற, 5வது நாள் நான் வந்து பண்ணுறது இல்லை சார். நான் தொடர்ந்து இந்த புஸ்தகத்தை படிக்கணும்னு நினைக்கிறேன். என்னமோ ஒரு தடங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பூஜையை பண்ணலான்னு நினைக்கிறேன், என்னால் முழுசாக என்னால் நிறைவேற்ற முடியல. நிறையா பணம் வருது சார், ஆனால் செலவாயிண்டே இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், இது நடக்கலை, அது நடக்கலை, அதாக்கும் இதாக்கும்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் மாற்றி அமைக்கிறதுக்குண்டான அற்புதமான வகுப்பு இந்த மூகாம்பிகை வகுப்பு. 15 நாட்களில் நிச்சயமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த லெக்சர் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு உண்டானதாக இருக்கும். சரி, இதில் நானும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள், பதிவு பண்ணுங்கள். நிறையா மாற்றங்களை உங்களால் உணர முடியும். லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் உலகமெங்கும் பார்க்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சியில் ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு, நாடி அஸ்ட்ராலஜி வகுப்புகள்லையும் நிறையா பேர் கலந்துருக்கீங்க. நிறையா சார், உங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் சார் எங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னு நினச்சிட்டுருக்கோம், ஆனால் டிலே ஆகிட்டே இருக்கே சார் அப்படின்னு சொல்கிறவா கவலையே படாதீங்க. நம்ம அஸ்ட்ராலஜி டீம்ஸ் இப்போ வந்து ரெடியாக இருக்காங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரம், அது மட்டும் இல்லாத உங்களுடைய பலாபலன்களை நீங்கள் அவர்கள்ட்ட தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான பலாபலன்கள் அவங்கள் சொல்லுவாங்க. 7358409425 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உதவிகரமாக இருந்துருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வீட்டினுடைய வாசலில் வேப்ப இலை, இந்த வேப்பிலை இலை வைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. இது தினந்தோறும் வைக்கணும். அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் வைக்கும்பொழுது இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அதிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியாகப்பட்டது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கிறது. அதாவது நோயை எதிர்க்கக்கூடிய சக்திகள் கொண்டதாக அமைகிறதுன்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ், பயனுள்ள சில தகவல்களை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் நம்ம பார்க்க போகிறோங்க. 4/8/2021 ஸ்ரீபல வருஷம், ஆடி மாதம், 19ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி ஏகாதசி. 3:49 வரை பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம், விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 11:15 முதல் 12 மணி வரை. ராகு காலம் 12:30 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைக்கி சர்வ ஏகாதசி. இந்த சர்வ ஏகாதசி ரொம்ப விசேஷகரமான நாள். ஏகாதசி மகாவிஷ்ணுவுக்கு உரிய நாளாக இருக்குது. நிறையா வேண்டுதல் இருந்துட்டுருக்குறவா, பிரார்த்தனை இருந்துட்டுருக்குறவா, பெருமாளுடைய சதாகால நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி ரொம்ப விசேஷகரமான நாள். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி கிருஷ்ண பகவானுடைய நாமத்தையும் நாராயண நாமத்தையும் சொல்ல சொல்ல, ராமநாமத்தையும் சொல்ல சொல்ல நம்மளுடைய பாபங்கள் போகும், புண்ணியம் சேரும் அப்படின்னு காஞ்சி மகாபெரிவா சொன்ன வழக்கங்கள் இருக்குது. ஆக இன்றைய தினத்தில் ஏகாதசி, சர்வ ஏகாதசியை முன்னிட்டு ராமநாமத்தை, கிருஷ்ணநாமத்தை, மகாவிஷ்ணு நாமத்தை சொல்ல பாபங்கள் போய் நன்மைகள் பெருகும். குருவாயிருப்பா 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 குருவாயிருப்பான்னு வேண்ட வேண்ட, யாருக்கெல்லாம் குழந்தை வரம் வேணுமோ அவருக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவா. லக்ஷ்மி நாராயணா லக்ஷ்மி நாராயணா லக்ஷ்மி நாராயணான்னு சொல்ல லக்ஷ்மி நாராயணாக வந்து அனுகிரகம் பண்ணுவார். இதை பற்றி தான் நம்ம ஆன்மீக தகவலில் இன்றைக்கி பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதற்கு முன்னாடி இன்றைக்கி 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்ப்போம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய அதிசயமான விஷயம் இந்த பிறவி. இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயமான விஷயம் இந்த பிறவி. இந்த பிறவியில் எத்தனையோ புண்ணியம் செஞ்சுருக்கணும். நம்ம இந்த மாதிரி தர்ம காரியங்களை எடுத்து பண்ண, நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியது உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய கலாச்சாரம் இருக்குது. இந்த கலாச்சாரத்தை வியந்து பார்க்குறாங்க. ஏன்னா நம்மளுடைய ஆன்மீகம், நம்மளுடைய வழிமுறைகள் அப்படி இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம்.
மேஷராசி என்பவர்களுக்கு மேன்மை உண்டு. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்துட்டே அப்படினு சொன்னா சின்ன சின்ன கோபங்கள் படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள்ல ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவேன். சில நேரம் அவசரமா சில காரியத்தை பண்றது தவிர்த்துக்கிறது நல்லது. வேகத்தை குறைத்து கொள்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. எந்த காரியத்துல வேகம் வேணுமோ அதுல இருக்கணும். எந்த காரியத்துல விவேகம் வேணுமோ அதுல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேகத்தை குறைத்து கொள்றது நல்லது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய படிப்புல முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தினால நான் கேட்டு கேட்டு இப்படி இருந்துட்டேன். இனிமேல் அப்படி இல்லை. என்னுடைய சுய யோசனை என்னுடைய பெரியவங்க பெற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கேட்க போகிறேன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவீங்க. உங்களுடைய சிந்தனை வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கரணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பவர்களே நிம்மதியான சிந்தனை ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணும் பொழுது நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யதார்த்த விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க. சின்ன சின்ன காரியங்களில் மன தோய்வு பெறுறத நீங்கள் வந்து என்னடா அது இப்படி ஆயின்ட்டுருக்கேன்னு யோசிப்பீங்க. கவலையே படாதீங்க. மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுருப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியம் குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கியம் பெறுகிறதுக்குண்டானதாக மாறும். ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்தத்துக்கு ஏதேனும் பாதிப்பு அப்படின்னா அதை நினச்சி வருத்தப்படக்கூடியதாக இருந்துருப்பீங்க. பணவரவுகள் கூடி வரும். கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான வழிபாடுங்க. மிதுனராசி என்பவர்களே நினைத்த காரியங்கள் நடக்கும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அந்த காரியங்கள் வெற்றியாகும். காலை வேலைகளில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் யோசனைகள் நிறையா இருந்துருக்கும். ஒரு சில காரியங்கள் நடக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியங்கள் நடக்கும். தாயார் வழியில் மனைவி வழியில் பெண் குழந்தைகள் வழியில் ஒரு நல்ல செய்திகள். அவங்களுடைய படிப்பு அதே சமயத்தில் அவங்களுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய வேலை வாய்ப்பு அவங்க ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக சொல்லி அதில் சந்தோஷப்படும் போது நீங்கள் அதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்படுவேன். நிறையா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருப்பேன். நண்பர்கள்ட்ட குறித்த நேரத்தில் குறித்த இடத்துக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அதனால் சரி கொஞ்சம் இந்த காலதாமதத்தினால எல்லா விஷயங்களும் தடைகளாகிறதே நினைப்பேன். எல்லாமே நன்மைக்கு தான். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு குருவாயூர்ப்பர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பவர்களே யோகங்கள் உண்டு. நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் போன்ற பிரயாணங்கள்னால கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. சில புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது 1-2 முறை யோசிச்சுக்கணும். பணம் விரயம் இது பண்ணலாமா வேண்டாமா யார்ட்டையாவது பணத்தை கொடுக்கும்பொழுது இவா சரியாக செய்து கொடுப்பாங்களா இல்லையான்னு பார்த்து செய்வது நல்லது. நம்மளுடைய கிரியேட்டிவ்னால போனோம் மற்றவங்களுடைய கிரியேட்டரில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய ஐடியா அவங்களுடைய சொத்து. ஸோ நம்ம அதில் சொந்தம் கொண்டாடுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. ஆக உங்களுடைய சிந்தனை உங்களுடைய யோசனை இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி என்பவர்களே. சிம்மராசி நேயர்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சினிமா துறையில் இருந்துகிட்டு இருக்கிறவா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கேமரா அதே சமயத்தில் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா ரேடியோ ஸ்டேஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா மெக்கானிக்கலாக இருந்துகிட்டு இருக்கிறவா எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழிலில் இருந்துகிட்டு இருக்கிறவா ரியல் எஸ்டேட்டில் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். ஃபேஷன் சம்மந்தமான விஷயங்களில் ஃபேஷன் டெக்னாலஜியெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவா துணி சம்மந்தமாக கார்மெண்ட் சம்மந்தமாக இருக்கிறவாளுக்கும் புதியதொரு ஆரம்பமாக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பவர்களே. கன்னிராசி நேயர்களே யதார்த்த இறக்கம்னு சொல்லுவா. ஒவ்வொரு காரியத்தை யாராவது ரொம்ப மனசார அழுது ஏதாவது சொன்னால் அப்படின்னா இறங்கிடுவேன். ஐயோ பாவம்னு சொல்லுவேன். முந்தி இருக்கிறதுக்கு இப்போ எவ்வளவோ தேவை. வருமானங்கள் கூடி வர்றது உங்களுக்கு தேவையான சில கிஃப்டெல்லாம் இன்றைக்கி வரும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்பப்போ பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நபர்களை நம்பி சில காரியத்தை ஒப்படைப்பால் அவள் சரியாக பண்ண மாட்டான். அதனால் கொஞ்சம் கோபங்கள் அப்பப்போ வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறும். புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறதும் யாராவது ஒரு விஷயத்தை கரெக்டாக ரூல்ஸ் சொல்லும்போது அதை சரியாக ஃபாலோ பண்ணணும். அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணணும். இல்லை நம்ம வந்து இப்படியாக்கும் அப்படியாக்கும் அதில் வாதம் பண்ணவே கூடாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் அதிர்ஷ்டமான என் 7 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. துளாராசி என்பவர்களே நல்ல நண்பர்கள் மூலமாக நிறையா காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்.
சின்ன சின்ன விஷயங்கள்ல யாராவது உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லும்போது அதை எடுத்துட்டு நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி நீங்க சக்சஸ் ஆகிறதுக்குனான வாய்ப்புகள் இருக்கு. சேல்ஸ்ல இருக்கிறவங்க, ரெப்ரசன்டேட்டிவா இருந்திருக்கவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்திருக்கவங்க, அதே மாதிரி புதிய தொழில் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருக்கோம், அரசியல்ல இருக்க வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குள்ளான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிலம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்களை வெற்றியும், நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வைராகியத்தோடு இன்றைக்கி கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் இன்னும் நம்ம ஜெயிக்கணும், இது போது அப்படின்னு ஒரு எண்ணமே இருக்கப்படாது. நம்ம வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற சிந்தனைகள் இருக்கணும். ஏன்னா நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கும்போது அதில் 2 ரூபாவை நீங்கள் தான தர்மங்களாக பண்ணிட்டால், 100 ரூபா சம்பாதிக்கும்போது அதில் கிட்டத்தட்ட 10 ரூபாவையும் 20 ரூபாவும் நீங்கள் தான தர்மமாக பண்ணல. அப்போ நீங்கள் 10000 ரூபா சம்பாதிக்கும்பொழுது, 20000 ரூபா சம்பாதிக்கும்போது மேலே பணங்கள் ஏறும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களால் தான தர்மங்களும் நிறையா பேருக்கும், உங்களால் நிறையா நல்ல காரியங்கள் சத்காரியங்கள் நடக்கும். அதனால் முன்னேற்றம் என்பது எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு, அதை நினச்சி சந்தோஷப்படணும், நிம்மதிப்படணும். இல்லாத விஷயத்தை நினச்சி கவலைப்படாதீங்க. விருச்சிகராசி அன்பர்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை, நீங்கள் பிரயாணத்தையும் மற்றவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேட்டு இன்னொருத்தவங்ககிட்ட பேசுகிறது, கோபித்து கொள்வது பெற்றவங்கக்கிட்ட, நல்லது அறிவுரை சொல்கிறவங்ககிட்ட போய் நம்ம முகத்தை காண்பிக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி கல்யாண சம்பந்தமான முடிவு, ஏதாவது வீடு சம்பந்தமான முடிவு, வேலை சம்பந்தமான முடிவெல்லாம் அனுஷ நட்சத்திரத்திற்காக ஒரு நாள் தள்ளி போடலாம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, கருணை கடலான ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், வெற்றி தோல்வி இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய சகஜமாக இருந்துருக்கும். என்றைக்குமே எல்லாத்தையும் பொறுத்து போனோம். மற்றவா வந்து நம்மளுடைய முடியாத விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுங்க. இன்று போல் என்றும் இருக்காது, நாளைய நாளும் மாறி வரும், வெற்றி என்னுடையதாக அமைந்து விடும் என்ற எண்ணத்தை நீங்கள் மனசில் கொண்டு வாங்க. நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்காதீங்க. இடம் இல்லையே, வீடு சம்பந்தமான சில விஷயங்கள் திருப்தி இல்லையேன்னு வருத்தப்படுற வாழ்க்கை, நிச்சயம் பகவானுடைய அனுகிரகங்கள் கூடி வரும். தனுராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடாக மாறும். மகரராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் உங்களுக்குடைய சிறு முயற்சி பெரிய முயற்சியாக மாறும். நிறைய குருமார்கள், அன்பர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் உங்களுக்கு யதார்த்தமான காட்சிகள் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது இருந்துருக்கும், இல்லை கனவுகள் மூலமாக, இல்லை நினைவுகள் மூலமாக, ஏதோ ஒரு வாக்குப்பளிதங்கள்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். தெய்வாதீனமாக சில நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் தோணும். நிறைய தியானம் யோகா பண்ணுற விஷயத்தில் நீங்கள் இன்னும் மனசு லயச்சு போவீங்க. என்னத்தை சம்பாதிச்சு என்ன கொண்டு போகிறோம், முடிந்த வரைக்கும் யாருக்காக ஹெல்ப் பண்ணுவோம், நிறைய விஷயம் நல்லது பண்ணுவோங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே தோணும். கவலைப்பட வேண்டாம், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். புதிய கல்வி ஏதாவது கற்றுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதுமாதிரி விளையாட்டில் ரொம்ப சிறப்பாக கிரிக்கெட்டில் இருந்துட்டுருக்குறவா, டென்னிஸில் இருந்துட்டுருக்குறவங்க, செஸ்ஸில் இருந்துட்டுருக்குறவங்க, இந்த மாதிரி விளையாட்டில் இருந்துட்டுருக்கிறவங்க சாம்பியன்ஷிப்பாக பெறத்துக்குண்டானதாகவும் இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றங்கள் கூடி வரும். ஏதேனும் ஒரு கருத்து வேறுபாடுகள் வீட்டில் இருக்கும்போது கொஞ்ச நேரம் பொறுத்தாளுங்க, நிச்சயம் நிச்சயம் சாதகமாக வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே, சாந்தமாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். அமைதி என்றைக்குமே, நிதானம் என்றைக்குமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அது எந்த காரியத்தில் இருக்கும்னு பொறுத்திருக்கு. தெய்வாதீனம் தெய்வ கடாட்சம் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் லாபகரமாக கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இறைவா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்க, யார் நல்லவா யார் கெட்டவான்னு எனக்கு தெரியல, எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகின்னு இருக்கேன், எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசின்னு இருக்கேன், அப்படி இருக்கப்படாது. எனக்குள்ள அந்த ஞானத்தையும் சக்தியும் கொடுன்னு நிறையா விஷயத்தில் வேண்டிப்பேன். ஏன்னா நல்லவா நல்லவான்னு நினச்சும் போதெல்லாம் பின்னாடி போய் பேசக்கூடிய வாழை நிறையா நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. மீனராசி என்பர்களே, பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. பதவி பேர் புகழ் அந்தஸ்து ஒரு காரியத்தில் வெற்றி அடைஞ்சிருவோங்கிற திருப்தி, தூர பிரயாணம் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு விஷயங்கள்லேயும் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்த காரியத்தில் நீங்கள் பேசி ஜெயிக்கிறதுக்குண்டானதாக மாறுவீங்க. சரி, எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிறத எடுத்துட்டு ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் மூவ் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் அடையும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகள் மேஷத்திலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை பற்றி பார்த்துட்டோம்.
அடுத்தது பிரத்யேகமான ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. நிறைய விஷயங்களை நமக்கு வந்து தெளிவு பண்ணியிருக்கு. அது அத்தனையும் நமக்கு வந்து முயற்சி செய்து வெற்றி பெற முடியல, ஏதோ ஒரு தடங்களாகுதுன்னு நினைக்கிறவாளுக்கு நம்மளுடைய பிரத்யேகமான ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன நம்ம அப்படின்னு பார்க்க போறோம்னா, பொதுவாக நம்ம வந்து இறைவனை வேண்டி 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 ஒவ்வொரு காரியத்தில் அவருடைய அனுகிரகத்தில் அவனருளாலே அவன்தாள் வணங்கி எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான விஷயங்களும் இன்னைக்கு இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா. ஏதோ ஒரு காரியம் இல்லாத விஷயத்துக்கு நம்ம நினச்சி வருத்தப்பட்டுருப்போம், கவலையே பட வேண்டாம். செல்வம், காசு, பிரச்சனை இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா, லக்ஷ்மி கணபதியை, லக்ஷ்மி நரசிங்கரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ரெண்டு நெய்தீபம் ஏற்றி அவருடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை படித்தாலே போதும், நம்மளுக்கு எல்லா மாற்றங்களும் கூடி வரும். நம்பர் ஒன். நம்பர் டூ, எனக்கு வந்து நிறையா எல்லோரும் கிண்டல் கேள்வி பண்ணிட்டுருக்க, எனக்கு குழந்தை வரம், குழந்தை வரம் வேணுமே அப்படின்னு சொல்கிறவா குருவாயிருப்பிற மனசார வேண்டிக்கோ. குருவாயிருப்பிற்காக வியாழக்கிழமை விரதம் இருங்கோ, குருவாயிருப்பிற மனசார தியானம் பண்ணுங்கோ. எத்தனையோ பேருக்கு அதிசயங்கள் நடந்திருக்கு, அதே மாதிரி உங்களுக்கும் அந்த அதிசயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையே மாற்றுறதுக்குண்டான எத்தனையோ பேருக்கு குழந்தை வரமே இல்லைன்னு நினச்சிட்டுருக்கவா குழந்தை வரத்தை கொடுத்துருக்காரு. பேரே குருவாயிருப்பன்னு வச்சுப்பா, கிருஷ்ணன்னு வச்சுருப்பா. அப்போ குருவாயிருப்பரை வேண்டிக்கோங்க, நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். எனக்கு என்னமோ தெரில, குழப்பமாக இருக்குது வாழ்கிறதுலையே, இது சரியா தவறா என்னையா அது இப்படி இருந்துருக்கேன்னு வருத்தப்படுறவாளுக்கு கிருஷ்ணநாமத்தை சொல்லுங்கள். சுப்பீரியர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவா, சுப்பீரியர் லார்டுன்னு சொல்லுவா பகவான் கிருஷ்ணரை. எஸ், அந்த கிருஷ்ண பகவானை மனசார வேண்டிக்கோங்க. ஸ்திதி காரகனான கிருஷ்ணன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மாயா எது, உண்மை எது அப்படிங்கிறத உங்களால் புரிய வைக்க முடியும். ஆக இன்றைய தினத்தில் செல்வத்துக்காகவும் குழந்தை வரத்துக்காகவும் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரத்துக்கு உண்டான அற்புதமான விஷயத்தை பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய காரியங்களை நீங்கள், சார் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டுருக்கவா மூகாம்பிகா என்ற இந்த லெக்சர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 739-739-4829 நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்காகவே திருமண பொருத்தம், வைதீக வாஸ்து, அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், நாள் எப்படி இருக்குது, ஒரு நல்ல நேரம் குறிக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்மளுடைய டீம் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக 7358409425 இதில் தொடர்பு கொண்டு அவர்களுக்குண்டான டீட்டெயில்ஸும் உங்களுக்குண்டான ராசி போன்ற பலன்களை கேட்டுக்கொள்ளலாம். மீண்டும் இதே போன்று நாளை சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.